ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ரிஷி தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹார்பிக் மாதிரியான ஒரு டாய்லெட் கிளீனர் தான் எப்படி வீட்டிலேயே கம்மியான பட்ஜெட்ல ஹை குவாலிட்டியா செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணி தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் எடுத்து ஆன் கொடுத்துக்கோங்க. அப்ப நான் எப்பெல்லாம் வீடியோ போடணும் அப்பெல்லாம் உங்களோட விஷயம் வரும், வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹார்பிக் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் வந்து வேறு மெத்தடில் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் செஞ்சுருப்பேன். அந்த ஹார்பிக் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலன்னா மேலே இருக்க ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்து விசில் பண்ணிக்கோங்க. டாய்லெட் கிளீனர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஆர்வா வாட்டர் அல்லது மினரல் வாட்டர் எடுத்துக்கோங்க. அல்ஃபாக்ஸ் 200 அப்படின்னு கேளுங்க, உங்களுக்கு வந்து கெமிக்கல் கடையில் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அடுத்த பொருள் வந்து ஹச்சிசிஎல். ஹச்சிசிஎல்னு கேட்டாலே வந்து உங்களுக்கு கெமிக்கல் கடையில் கிடைக்கும். இது வந்து பார்த்து ஹேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். இது வந்து ஆட் பண்ணும்போது புகையெல்லாம் வரும், ஸ்கின்ல வந்து பட்டுச்சுன்னா ரொம்ப அலர்ஜி ஏற்பட்டுரும். பார்த்து ஹேர்ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ஆசிட் திக்னர். இதோட ரேஷியோ எல்லாமே வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பர்ஃப்யூம் எடுத்துக்கோங்க, இது ஆப்ஷனலாக வேணா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பர்ஃப்யூம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கலர் வந்து நான் ப்ளூ கலர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆர்ஓ வாட்டர் அல்லது மினரல் வாட்டர் வந்து 800 ml எடுத்துக்கோங்க. ஆசிட் திக்னர் 30 ml எடுத்துக்கோங்க. முப்பது எம்எல் ஆசிட் திக்னர் வந்து தண்ணியில் ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முக்கியமாக வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மாஸ்க்கும் போட்டுக்கோங்க, சேஃப்டி பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். ஆசிட் திக்னர் இருக்கணுமே பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு ஹைட்ரோக்ளோரைடு ஆக்சைடு ஹச்சிசிஎல் சொல்லுவாங்க, 150 ml சேர்த்துக்கோங்க. பார்த்து ஹேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது வந்து கையிலலாம் பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அலர்ஜி வேறு ஏற்பட்டுரும். இது ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புகையெல்லாம் வரும், பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா திக்காயிடுச்சு நமக்கு. அடுத்த பொருள் வந்து அல்ஃபாக்ஸ் 200. இது வந்து 20 ml சேர்த்துக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் இருக்கும், நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கடையில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம சேர்க்குற அளவுலேயே நீங்கள் ரேஷியோ கரெக்டாக சேர்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான டாய்லெட் கிளீனர் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். அல்ஃபாக்ஸ் சேர்த்துமே பார்த்தீங்கன்னா நுரை வந்து எவ்வளோ வருது பாருங்கள். இது இந்த 1/2 hour விட்டிங்கன்னா அந்த நுரை எல்லாமே அடைகிறோம். இப்போ பெர்ஃப்யூம் நம்ம சேர்த்துக்கலாம். பத்து எம்எல் பெர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா திக்காக கிடச்சிச்சு நமக்கு. இப்போ கலர் ஆட் பண்ணிடலாம். ப்ளூ கலர்
உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹார்பிக் மாதிரியான டாய்லெட் கிளீனர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சால் மட்டும் போதாது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ திக்கான நமக்கு வந்து லிக்விட் வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஹார்பிக் மாதிரி இந்த முறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இன்னும் தெளிவாக தெரியும். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியான டாய்லெட் கிளீனர் வந்து நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம வந்து ஹார்பிக் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தட். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதுலேருந்து கொஞ்சம் லிக்விட் எடுத்து நம்ம வந்து டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு நீங்களே பாருங்கள். லைவாகவே உங்களுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். டாய்லெட் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. நம்ம செஞ்சு வச்சுருக்க லிக்விடை வச்சு நம்ம இதை வந்து எப்படி வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். எப்பயும் போல் லிக்விட் வந்து நீங்கள் இந்த டாய்லெட்டில் ஊற்றி விட்ருங்க. எவ்வளோ கரை இருந்தாலும் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு லைவாக தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸ்டேஜ் விட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். நல்லா அழுக்கு போகிறது நமக்கே தெரியும். நல்லா இப்போ தேய்ச்சி விட்ருங்க. சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து நல்லா பளிச்சு தெரியுங்க. உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு டாய்லெட் கிட்ட பாருங்க. நல்லா புரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.